ತಾಲಾಟ. ನಾನು ತಾಲಾಟಿ ನೀ ತೂಂಗುವದ. எத்தனை பிறவியின் புண்ணியமப்பா எனக்கு. ஆகட்டும் அப்பா, அருகே உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச மனமென்று மலரணையை உனக்காக விரித்தேனே உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச ஏழு மலை வாச கௌசல்யா தாலாட்டி நாளன்று அனுசூயை ஊஞ்சலிட்டால் அந்த நினைவாயின்று ராமனுக்கு கௌசல்யா தாலாட்டி நாளன்று அனுசூயை ஊஞ்சலிட்டால் அந்த நினைவாயின்று எந்த பிரபு கண் வளர முத்து மஞ்சம் ஏதுமில்லை எந்த பிரபு கண் வளர முத்து மஞ்சம் ஏதுமில்லை ஏழை நான் இருந்தாலும் என் மனதில் ஏழ்மையில்லை உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச மனமென்ற மலரணையை உனக்காக விரித்தேனே உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச ஏழு மலை வாசா இருக்க விடு விடிந்தால் நீ போய் விடுவாய் என்றென்று முன்னுறவு இருக்கட்டும் தொடர்பு இரவாக இருக்க விடு விடிந்தால் நீ போய் விடுவாய் என்றென்று முன்னுறவு இருக்கட்டும் தொடர்பு பக்தி அறிந்தவனல்ல முக்தியும் பெரிதல்ல பக்தி அறிந்தவனல்ல முக்தியும் பெரிதல்ல கூட்டுக்குள் என் இறைவன் இல்லை என்றால் நான் இல்லை உறக்கமா பரமாத்மா திருவெங்கடேச மனமென்ற மலரணையை உனக்காக விரித்தேனே உறக்கமா பரமாத்மா திருவெங்கடேச ஏழுமலை வாச திருவெங்கடேச ஏழுமலை வாச கர்த்தவியம் தெய்வமான்னிகம்
उत्तिष्ठगमलाकान्तात्रैलोक्यं मङ्गलं कुरु பகல் வேஷம் போட்டு திரியறானே அந்த பாபாஜியோட வேலைதான் இது. சீனிவாசா 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 நம்புங்கள் சுவாமி கையும் கடவுமா உமா பிடிச்சிருக்கோம் இன்னும் அதையே சாதிச்சுட்டு இருக்கிறேன் இழுத்துட்டு வரவோ ராஜா கிட்ட போலாம் பாவாஜி மகாபக்தர் என்று கேள்வி அவர் மீது இந்த அபவாதம் சரியில்லை என்பதே என் கருத்து கை பொண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா மகாராஜா சுவாமி கழுத்தில் இருந்த ரத்னஹாரம் இவர் கைக்கு எப்படி வந்திருக்க முடியும் இதை பாலாஜி தான் மறந்து போட்டு விட்டார் பேச்சை நம்புங்கள் பாலாஜி இவர் சிநேகிதர் ஆசிரமத்துக்கு வந்தார் மறந்தாராம் போனாராம் ஆம் சுவாமி பாலாஜி என் ஆசிரமத்துக்கு சத்தியமாக வந்திருந்தார் என்னை போன்ற அந்தரங்க பக்தனுக்கு தரிசனம் தராதவர் இந்த தாடி வைத்தவருக்கு தருவாரா பொய் சொல்லி நாடகம் ஆடுகிறார் இந்த திருடன் ஐயோ வேண்டாம் சுவாமி வேண்டாம் அநியாயமாக சொல்லாதீர்கள் செத்தாலும் பொய் சொல்ல மாட்டான் ஹாத்திராம் பாபாஜி ஹாத்திராமா யார் வைத்த பெயர் ஐயா என் தாய் தந்தையர் யானை போல் பலசாலியாய் இருக்கட்டும் என்று ஹாத்திராம் என்று பெயர் வைத்தார் யானை போல் பலசாலி மகாபிரபு ஒரு யானை தின்னும் அளவுக்கு கரும்பை ஒரு இடத்தில் குவித்து வைத்து இவரை அங்கே தள்ளுங்கள் அதை தின்ன சொல்லுங்கள் இந்த ஹாத்திராம் நிஜமாகவே பக்தனாய் இருந்தால் பாலாஜி இவன் ஆசிரமத்துக்கு வந்தது சத்தியமாயிருந்தால் அந்த கடவுளையே கை கொடுக்க ஓடி வந்து இந்த பக்தனை காக்கட்டும் இல்லாவிட்டால் இவன் ஒரு கவர சாது என்று அறிந்து மகாராஜாவே தண்டியுங்கள் சரி நடக்கட்டும் பரீட்சை சிறுவன் துருவன் தவத்தை மெச்சி வரம் தந்தவனே நாராயணா துயரின் எல்லை கண்ட அஜமிளனை கரை சேர்த்தவனே ஸ்ரீஹரி சிறுவன்
சிறு விரலில் மலை தாங்கி.